ஆல் க்ளோரி பி டு காட். இன்றைய தேவை செய்தியின் தலைப்பு, அசட்டை பண்ணப்படுவதை எப்படி மேற்கொள்வது. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 53:3 நானே உங்களுக்காக வாசிக்கட்டும். ஏசையா 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறங்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பு அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது. என்ன முன்னறிவிக்கப்பட்டது? இந்த பூமியிலே அவர் பாடுபடுவார், இந்த பூமியிலே அவர் புறங்கணிக்கப்படுவார் என்பதை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். இயேசுனுடைய பாடுகளை தீர்க்க தரிசனமாக உரைத்தார் ஏசாயா தீர்க்கதரிசி. நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் இரண்டு முறை அசட்டை என்ற வார்த்தை வருவதை நாம் பார்க்கிறோம். அசட்டை என்ற வார்த்தை இரண்டு முறை வருகிறது. இங்கு யார் அசட்டை பண்ணப்படுகிறார்? ராஜாதி ராஜா தேவாதி தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவே இங்கு அசட்டை பண்ணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த அசட்டை பண்ணப்படுதல் என்பது இந்த உலகத்திலே எல்லா மக்களும் ஒருவரை ஒருவர் அசட்டை பண்ணுகிறார்கள். உயர்ந்த அதிகாரி தனக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்டை ஒரு அசால்ட்டா, இவன் யாரு, இவன் என்ன செய்ய முடியும் என்று அசட்டை பண்ணுகிறார்கள். கணவன் மனைவியை அசட்டை பண்ணுகிறார், மனைவி கணவனை அசட்டை பண்ணுகிறார். சில நேரங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை அசட்டை பண்ணுகிறார்கள், பிள்ளைகள் ஆசிரியரை அசட்டை பண்ணுகிறார்கள், அநேக சில நேரங்களிலே விசுவாசிகள் ஊழியரை அசட்டை பண்ணுகிறார்கள். இப்படி உலகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் அசட்டை பண்ணப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது அவருக்கு என்ன வரவேற்பு தெரியுமா? இயேசுனுடைய பிறப்பை அந்த பரம சேனைகள் விண்ணிலே தோன்றி அவரை புகழ்ந்து பாடலை பாடி மகிமைப்படுத்தி வரவேற்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து 3 ஊழிய காலத்திலே அவருக்கு மகிமை செலுத்தவில்லை, அவரை பாராட்டவில்லை, மாறாக அசட்டை செய்தார்கள், அசட்டை செய்தார்கள். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் மற்றவர்களால் புகழப்பட வேண்டும், மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எங்களை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை அதிகமாக பாராட்ட வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது நிறைவேறவில்லையே. ஒரு கூட்டத்தால் நம்மை அசட்டை பண்ணும் போது அதையே நாம் நினைக்கிறோம். டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இப்படி சொல்லிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, என்ன மரியாதை கொடுக்கலையே, போன இடத்துல என்ன இப்படியெல்லாம் கேவலப்படுத்திட்டானே, என்ன ஒரு அசால்ட்டா ஏனோ தானே நடத்திட்டானே என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அதையே நினைத்து நினைத்து பிபி ஏறுகிறது. உண்மைதானே? ஐயோ, அன்னைக்கு அப்படி சொல்லிட்டான், சாவர வரைக்கும் என்னால் மறக்க முடியல, நான் என்னவோ நினைச்சேன், எவ்வளவு நன்மை செய்தேன், இப்படிலாம் பண்ணிட்டானே. பிரியமானவர்களே, நான் ஒன்று சொல்லட்டும், அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சிந்திக்க வேண்டும். பிறக்கும் போது வரவேற்பு, ஊழிய செய்யும் போது அவரை அசட்டை பண்ணினார்கள். இயேசு யார்? நமக்கு முன்மாதிரி. அவர் அசட்டை பண்ணப்படும் போது அவர் எப்படி வாழ்ந்தார் நாம் தியானித்தால், அவரை பின்பற்றினால்
யாரு நம்ம எந்த அசட்டப்படினாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:15 கடைசி பகுதியில் சொல்லுகிறார், என் மேன்மை பாராட்டுதலை ஒருவனும் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் நான் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். பவுலடிகளார் சொல்லுகிறார், யாராவது அசட்டப்படினால் செத்து போன போல் தெரிந்து அதை காட்டிலும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அசட்டப்படுகிறான் அது வேறு விஷயம், அதே நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? உன்னதமானவர், பாவம் அறியாதவர், பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் என்ன செய்தார்? அற்புதங்களை செய்ய, பாவிகளை ரட்சிக்க, சுகமாக்க, போதிக்க, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த அவர் நன்மை செய்தார். சுற்றித் திரிவராக வந்தார், சொந்த ஜனங்களுக்காக வந்தார். அந்த சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு அவர் வருத்தப்பட்டிருக்கக்கூடும், ஆனால் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும், இவ்வளவு பெரிய பரிசுத்தமாக இருந்தும், நான் தேவ குமாரனாக இருந்தும் இவர்கள் என்னை அசட்ட பண்ணிவிட்டார்களே என்று அவர் மனவேதனை அடையவில்லை. அவரை பின்பற்றுகிற நாம், அவரை முன்மாதிரியாக வைத்திருக்கிற நாம் அவரை போல வாழ வேண்டும். நீங்களும் நானும் பல இடங்களிலே, பல சூழ்நிலைகளிலே பலரால் அசட்ட பண்ணப்பட்டிருக்கிறோம் அல்லவா? மனம் கலங்கக்கூடாது. நாம் அருமை ரட்சராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். நமக்கு முன்பதாக செல்லுகிற இயேசு கிறிஸ்து அசட்ட பண்ணப்படுதலை சுமந்து கொண்டே நமக்கு முன்பதாக முன்மாதிரியாக போகிறார். அவரை பார்க்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏய், நீ என்னை அசட்ட பண்றியா? நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவே அசட்ட பண்ணினார்கள். அவர் இதெல்லாம் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கொண்டு போனார். நானும் கிறிஸ்துவன், அவரை பின்பற்றுகிறவன். ஆகவே இந்த அசட்ட பண்ணப்படுவதிலே பெரிய பொருட்டாக எண்ண மாட்டேன். நமக்கு இயேசு கிறிஸ்து தாழ்மை மட்டும் முன்மாதிரியாக வைத்தார், பரிசுத்தத்தை மட்டும் முன்மாதிரியாக வைத்தார், ஜபத்தை மட்டும் முன்மாதிரியாக வைத்தார் என்று நினைக்க கூடாது. அசட்ட பண்ணப்படுதலையும் அவர் ஓவர்டேக் பண்ணார். போகட்டும், திருமறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசட்ட பண்ணப்பட்ட பல சம்பவங்களை பார்க்கிறேன். அதில் ஒரு 4 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லட்டும். அப்படி அசட்ட பண்ணப்படும் போது இயேசு கிறிஸ்து அதை எப்படி மேற்கொண்டார் என்பதை நான் சொல்ல போகிறேன். முதலாவது குறிப்பு, அதிகாரத்தை அசட்ட பண்ணினார்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தியின் புத்தகம் 5:21 இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். இயேசுவிடம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருந்தது. ஆனால் அங்கு இருக்கிற மக்கள், இவன் என்ன இப்படி தேவ தூஷணம் செய்கிறான்? இயேசுவின் இடத்தில் இருந்த பாவம் மன்னிப்பின் அதிகாரத்தை அசட்ட பண்ணினார்கள். 2, மத்தேயு எழுதின நற்செய்தியின் புத்தகம் 12:24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் இருந்தது. உடனே அங்கு இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், இவன் பிசாசின் தலைவனை வைத்துக் கொண்டு இவன் பிசாசை துரத்துகிறான். பிசாசை துரத்தும் அதிகாரத்தை அங்கு இருப்பவர்கள் அசட்ட பண்ணுகிறார்கள். லூக்கா 23:35 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு யார், மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. மற்றவர்களை ரட்சித்தான், இவன் கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சிக்கட்டுமே. இயேசுனுடைய மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அசட்ட பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இயேசு யார், இவரை அசட்ட பண்ணுகிறார். ஆனால் இயேசு யார் தெரியுமா?
மத்தேயு எழுதின நற்செய்தியின் புத்தகம் 28:18 வசனத்தில் இயேசு சொன்னார், வானத்திலும் இந்த பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோட் த வேர்ட், இயேசுவிடம் 1-2 அதிகாரம் அல்ல, வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த காற்று அடங்கும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கடல் அமைதியாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வியாதி சுகமாக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மரித்தவன் பிழைப்பான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பாவம் மன்னிக்கப்படும். எல்லா பகுதிகளிலும், வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும், எல்லா நிகழ்வுகளையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்து அதிகாரம் உள்ளவர். இவ்வளவு அதிகாரம் உள்ளவரை சாதாரண இந்த மனுக்குளம் அசட்டை பண்ணுகிறது. ஒரு சிருஷ்டிகள் சிருஷ்டிக்கப்பட்டவன் அசட்டை பண்ணுகிறார். அப்போ இயேசு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, நாசமாப்போ சொல்லவில்லையே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிறது, இவனுக்கு வானத்திலிருந்து அக்னி வந்து அழித்துவிடும் சொல்லவில்லையே. வானத்திலும் பூமியிலும் தனக்கு அதிக சகல அதிகாரம் இருந்தாலும் அசட்டை பண்ணப்படுகிறவர்களை நிதானமாக, டென்ஷன் ஆகாமல் அசால்ட்டா ஓவர்டேக் பண்ணார். நான் சில உதாரணங்களை சொல்லட்டும். ஆதியாகம புத்தகத்தில் ஒரு வீட்டினுடைய எஜமானி பெயர் சாரா. தன் வீட்டிலே ஆகார் கர்ப்பவதி ஆன பிறகு தன்னை அற்பமாக அசட்டை பண்ணப்படுகிறாள் என்பதை அறிந்த சாரால் தனக்கு இருக்கிற பவரை வச்சுக்கிட்டு இந்த ஆகாரை வீட்டை விட்டு துரத்தி விட்டாள். இயேசு அப்படி செய்தாரா? இல்லையே. அகஸ்வர ராஜா மந்திரி ஆமான், அவன் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மொர்தேக்கா எழுந்து நின்று சலித்து அடிக்கல. இந்த ஆமான் என்ன செய்தான்? இதன் நிமித்தமாக யூத குலத்தையே அழிக்க திட்டமிட்டான். அவன் இடத்துக்கு கொஞ்சம் அதிகாரம் இருந்தது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னை அசட்டை பண்ணவர்களுக்கு விரோதமாக எழும்பினான். இயேசு அப்படி எழும்பினாரா? இல்லையே. 127 நாட்டினுடைய அகாசுவர ராஜா தன்னுடைய வஸ்தி தான் ஏற்படுத்தின அந்த பெரிய விருந்திலே வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தான். வஸ்தி வரவில்லை. நடந்த சம்பவம் என்ன? அவளுடைய ராணி பதவியை பறித்து விட்டான். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தனக்கு கொஞ்சம் இருக்கிற அதிகாரத்தை கொண்டு தன்னை யாராவது அசட்டை பண்ணா பழி வாங்குகிறான், தீர்த்து கட்டுகிறான், துரத்தி விடுகிறான், விரட்டி விடுகிறான், கேவலமாக நடத்துகிறான். ஆனால் சிருஷ்டிகர் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தன்னை அசட்டை பண்ணப்படும் போது அவர் அம்மதியாக டென்ஷன் இல்லாமல், நீ எது வேண்டுமானாலும் செய்து கொண்டு போ, நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவன், பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொல்லி டேக் இட் ஈஸியாக கொண்டு போனார். ஒரு உதாரணம் சொல்லட்டும். யோவான் 19 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். இவன் ஒரு ராஜா இல்லை, ஆர்டினரி ஒரு கவர்னர். இயேசுவே, நான் யார் தெரியுமா? ஒரு கவர்னர். எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியுமா? இயேசு, டேய் கவர்னரே, நீ என்னிடமா சவால் விடுகிறாய்? நான் யார் தெரியுமா? நான் வேண்டிக் கொண்டால் உன்னதத்திலிருந்து பல லேகியோன்கள் போர் வீரர்கள் தூதர்கள் வருவார்கள் சொல்லலையே. இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பரலோகம் என்ன திட்டமிடுகிறதோ அதுதான் நடக்கும். பரலோகம் அனுமதித்தினால் தான் நீ என்னை அசட்டை பண்ணுகிறாய். பிரியமானவர்களே, உங்களையும் அல்லது என்னையும் யாராவது அசட்டை பண்ணும் போது நாம் டென்ஷன் ஆகக்கூடாது, அதை பற்றியே யோசிக்க கூடாது.
நாம் என்ன தெரியுமா யோசிக்கணும், எல்லா அதிகாரமும் உன்னதத்திலிருந்து வருகிறது, எல்லா மகிமையும் உயர்வும் உன்னதத்திலிருந்து வருகிறது. உன்னதமானவர் அவர் அனுமதித்தால் தான் இது நடக்கும். உன்னதமானவர் இதை அனுமதித்தால் தான் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது என்று சொல்ல வேண்டும். என் வாழ்க்கையில எத்தனையோ முறை எத்தனையோ மக்கள் என்னை அசட்டை பண்ணினார்கள். அப்பொழுதெல்லாம் இதையா நான் யோசிப்பேன், ஏன் இந்த செய்தி சொல்லுகிறேன். அசட்டை பண்ணிவிட்டார்களே என்ன டென்ஷன் ஆகாத, உடல்நலம் கெட்டு போகும். என்ன செய்யணும், என் இயேசுவே மக்கள் அசட்டை பண்ணினார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், அதிகாரம் அங்கிருந்து வந்தாதான், அனுமதி வந்தாதான் இது நடக்கும். அனுமதி வரலனா இது யாராலும் நடத்த முடியாது. காரணம், நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நம்மை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நம்முடைய தெய்வத்திற்கு அறியாமல் எதுவும் நிகழாது. ஒரு கருத்தை நான் உங்களை உற்சாகப்படுத்த சொல்லுகிறேன். இதே சம்பவம் 2 சாமுவேல் 16:10 11 வாசித்து பாருங்கள். தாவீது ஒரு பெரிய போர் வீரன், சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன், கோலியாத்தை தோற்கடித்த மாவீரன். அவன் வரும்போது சிமெயி என்பவன் தாவீதை கேவலமாக பேசுகிறான். பக்கத்தில் இருப்பவன் சொல்றாங்க, ராஜா இங்க ஒரு சிட்டிக போடு, அந்த செத்த நாயை காலி பண்றேன். அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையே சரி கட்டுவார். நன்றாக கவனியுங்கள், இயேசு சொன்னது போலவே அவன் சொல்றான் தாவீது. இது தேவனுடைய திட்டம், தேவன் அனுமதித்து இருக்க சொல்லிட்டு போட்டமே என்று சொல்லிவிட்டு நம்மை உற்சாகப்படுத்த அங்கு ஒரு வார்த்தை எழுதுகிறான், நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா. நான் சொல்றேன், உங்களை யாராகிலும் அசட்டை பண்ணிவிட்டார்கள், அசட்டியாக பேசிவிட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நான் ஒன்று சொல்லட்டும், அந்த அதற்கு ஏற்ற நன்மை வருகிறது, உயர்வு வருகிறது, மேன்மை வருகிறது. பிரியமானவர்களே, நான் இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொல்லட்டும், ஆசீர்வாதங்களை அசட்டைப்படுகிறார்கள். யோவான் 12:19 இதோ உலகமே அவர்களுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். மத்தேயு 12:10 சூமின கையுடைய ஒரு மனிதனை ஓய்வு நாளில சொஸ்தமாக்குகிறார். இது நியாயமா? அடேப்பா, சூமின கையு உடையவன் சொஸ்தமானான் என்று சொல்லி இயேசுவை பாராட்டவில்லை, மாறாக இயேசுவை அசட்டை பண்ணினார்கள். இயேசு தருகிற ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். நாம் ஒன்று சொல்லட்டும், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழும் போது, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஊழியத்தை செய்யும் போது ஒரு குரூப் நம்மை சப்போர்ட் பண்ணுவாங்க, பாராட்டுவார்கள். அதே நேரத்தில் அநேகர் பொறாமையினால் பகையினாலே வெறுக்கிறவர்கள், தீயவராக மாறி, இது என்ன பெரிய ஊழியம், இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, இதெல்லாம் தெரியாதா, நாங்க பார்க்காத ஊழியமா, நாங்க கவனிக்காத ஊழியமா, எங்க தெரியாத ஊழியக்காரராக என்று பகையினாலே நம்மை வெறுப்பார்கள். கண்மல சபை வளர்ந்துன்னு வைங்க, ஒரு குறிப்பு சப்போர்ட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க, ஆனால் அந்த வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார் பிசாசை போல நமக்கு எதிரியாக மாறுவார்கள். ஆனால் ஒன்று சொல்லட்டும், இயேசு இதை எப்படி ஓவர்டேக் பண்ணாரு? அப்போஸ்தலர் 10:38 எதிரிகள் துரோகிகள் செய்ததை கணக்கில் எடுத்துக்கலீங்க, நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இயேசு எதுவருக்கு நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார்? தன்னுடைய மூச்சு நிற்கும் வரையிலே, கெட்செமனே தோட்டத்திலே அந்த மல்குஸ் காது அறுக்கப்பட்டது, தன்னை கைது செய்கிற வருகிற நேரத்தில் கூட அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார். சிலுவிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார், பாடுகள் நடுவிலே ஒரு கள்ளன் கேட்கிறான், நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்ததிலும், ஓயா நானே படுற பாடு கொஞ்ச நஞ்சு இல்லை, உண்மை என்னத்தை நினைக்கிறது. அப்படி சொல்லலே, அப்படி சொல்லலே.
மாறாக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர் சிலுவிலே என்ன சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்போய். ஒரு கல்லனை பார்த்து சொன்னார். அது மட்டுமா, கீழே சிலுவின் அடிவாரத்தில் கேவலமாக நிந்திக்கிறார்கள். ஆனால் இயேசு, பிதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்ன இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கட்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழுங்கள், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாய்க்காலாக மாறுங்கள். ஆனால் உங்களுக்கு எதிர்ப்பு ஒன்று வரும். அந்த எதிர்ப்புகளை கண்டு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்க 6:3 பார்த்தார், இயேசு மீது குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன குறை? இவன் சாதாரண தச்சகுமாரன் அல்லவா? இவன் மரியாளின் குமாரன் அல்லவா? அந்த யூதர்கள் எப்பொழுது அப்பாவினுடைய பெயர் உச்சரிப்பாங்க. ஆனால் இவருக்கு மரியாளின் குமாரன். அப்படியானால் இவருடைய பிறப்பிலே யோசேப்பு அப்பா கிடையாது. கேவலமாக பேசினார்கள், இன்டைரக்டா தாக்குறாங்க, பின் பாயிண்ட் பண்றாங்க. ஒருவேளை உங்களை கூட இவன் கருப்பன், இவன் குண்டை, படிக்காதவன், ஏழை என்று அசட்டை பண்ணுகிறார்களா? வேதத்தில் ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. நம்முடைய வயதை கூட சில பேர் அசட்டை பண்ணுவார்கள். கோலியாத்து தாவீதை பார்த்து இவன் இளையவன். யோபு 19:18 சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு யோபுவை அசட்டை பண்ணினார்கள். உங்களை உற்சாகப்படுத்த ஒன்று சொல்லட்டும். 1 கொரிந்தியர் 28 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழிவானங்களை தெரிந்து கொண்டார், அசட்டை பண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். அதாவது நம்மை கர்த்தர் மேன்மையாக பார்க்கிறார், நம்மை விசேஷத்தவர்களாக பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல்லே இப்பொழுது மூளைக்கு தள்ளக்கல்லாயிற்று. அது இயேசுக்கு நடந்தது. உண்மையானால் இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை யார், எந்த இடத்தில், எந்த பகுதியில், உங்களை எந்த விதத்தில், உன் ஜாதியை சொல்லி, உன்னுடைய உருவத்தை சொல்லி, உன் படிப்பை சொல்லி, உன்னுடைய ஆசீர்வாதங்களை கேவலமாக பேசி உங்களை அசட்டை பண்ணினால் கலங்காதே. இயேசுவை முன்மாதிரியாக எடுத்துக்கொள். இயேசுவை பின்பற்றுகிற நாம் இயேசுவை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். இயேசு அசட்டை பண்ணப்பட்டதை அவர் மேற்கொண்டார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா பிளீஸ். ஐயோ, என்னை அவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்கள். நான் வாழ்கிற பகுதியை சொல்லி, என் ஜாதியை சொல்லி, என்னுடைய உருவத்தை பார்த்து, என்னுடைய கலரை பார்த்து, படிப்பு இல்லை என்பதை பார்த்து, ஏழையை பார்த்து, இன்டைரக்டா பின்பாய் பண்ணி என்னை அசட்டை பண்ணுகிறார்களே. அதையே யோசிக்காதீர்கள், அதையே சிந்திக்காதீர்கள். நீங்கள் ஊழியத்திலே உற்சாகமாக இருப்பீர்கள், ஆலயத்துக்கு உதவி செய்வீர்கள், ஊழியத்தை செய்வீர்கள், ஊழியருக்கு நீங்கள் பக்கபலமாக இருப்பீர்கள். அதை கண்டு அநேக வெறுப்பார்கள். தானும் ஊழியம் செய்ய மாட்டான், செய்கிறவனே விட மாட்டான். ஆனால் உன் ஓட்டம் ஓடி முடிக்கிற வரைக்கும் இயேசுவை போல நன்மை செய்கிறவராக சுற்றி திரியுங்கள். பிரியமானவர்களே, இயேசு தம் வாழ்க்கையிலே அவருக்கு அதிகாரம் இருந்தது, அதை அசட்டை பண்ணினார்கள். நான் ஒன்று சொல்லட்டும், நமக்கு வேத வசனம் இருக்கிறது, நமக்கு அபிஷேகம் இருக்கிறது, நமக்கு பரிசுத்தம் இருக்கிறது, நம் வாழ்க்கையிலே கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதை யாராகிலே அசட்டை பண்ணினார். ஒரு காதல் வாங்கி இன்னொரு காதல் விடுங்க. இன்னொன்னு சொல்றேன், காதலே வாங்காதீங்க, காதலே வாங்காதீங்க. உங்க அசட்டை பண்ணப்படுவதற்கு கர்த்தர் அந்த நிந்தைக்கு ஏற்ற பலன் டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை தருவோம். நன்மை வரும். தற்காலத்திலே நீ அசட்டை பண்ணப்படுவதை எதிர்த்து நிற்காதே. பொறுமையாக இயேசுவை போல காத்திரு, பொறுமையாக இயேசுவை போல நன்மை செய்வராக சுற்றி திரி. நீதான் அந்த மூளைக்கல்லுக்கு தலைக்கல்லாக மாறுவாய். கர்த்தர் மேன்மையாக உன்னை பார்க்கிறார். நன்மை வரும், மேன்மை வரும். ஆண்டவரே, இந்த பூமியில் அநேகரால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன். இன்று இந்த செய்தியினால் என்னை ஆற்றி இருக்கிறேன். அசட்டை பண்ணப்படுகிற மக்கள் மத்தியிலே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்கு தோத்தரோ.
கரங்களை தட்டி தெய்வத்தை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துங்க, ஆவிலே நிரம்புங்க.